எது நடந்தாலும் நல்லதுன்னு நினைக்கணும். இன்னிலிருந்து நமக்கு ஒரு நட்டம் வந்தாலும் நல்லதுன்னு நினைச்சுக்கணும், பின்னால ஏதோ லாபம். ஒரு மகாராஜா இருந்தார், எப்பவுமே ராஜாக்களுக்கு எல்லாம் சட்டுன்னு கோபம் வரும், பணக்காரங்க அப்படிதான். அதான் கந்தர் அலங்காத சலம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார். சலம்னா கோபம், பெரிய மனுஷாலாம் சட்டுன்னு கோபம் வரும் மந்திரிகளுக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா பழகணும். அவர்கிட்ட ஒரு மந்திரி இருந்தார் நிர்மலன். இது ஒரு புது கதை, நீங்க கேள்விப்பட்டீங்களா? நிர்மலன் என்ன நடந்தாலும் நன்மைக்குன்னுவர். அருளாளர்கள் எது நடந்தாலும் நன்மைக்குன்னு நினைக்கும். பகவான் ஒருபொழுதும் நம்ம கெடுதல் பண்ண மாட்டார். அம்மா சின்ன குழந்தைக்கு வேப்பம் கொழுந்து அரைச்சு கொடுப்பார். வேப்பம் கொழுந்து குழந்தைக்கு என்ன நினைக்கும்? கெடுதல்னு. நன்மைக்கு செய்ய வேப்பம் கொழுந்து நச்சு கிருமிகளை கொல்லும். டாக்டர் ஆபரேஷன் பண்றாரு வலிக்கும், ஆனா நன்மைக்கு. பெரியவங்க நம்மளை ஒரு அடி அடிப்பாங்க சேமத்து, அடிச்ச வேட்டி தானே வெள்ளையாகுது. என் அருமை தங்கமேனு முத்தம் கொடுத்தா நகையாகுமே, தெய்வ தாட்சணம் இல்லாம தட்டி ராவி இழுத்தாத்தான் அணிகலமாகும். என் அருமை தங்கமேனு கண்ணில் ஒத்திக்கினா நகையாகும. அப்படி சுவாமி நமக்கு சில சோதனைகள் கொடுப்பார். மாணிக்க வாசகருக்கே சோதனை வந்தது. இந்த கோயில் கட்டினவங்களெல்லாம் சோதனை வரும் போல. ஆறு சிவத்துக்கும் சோதனை வந்துரு. இவர் 9 கோயில் கட்டினவர். மாணிக்கவாசகர் 1 கோயில் கட்டினார். நான் ஒரு எத்தனைன்னு எனக்கு தெரியல. பொதுஜனங்கள் வசூல் தான். சொந்தமா எங்க ஊர்ல கோயில் கட்டினேன், மற்றதெல்லாம் பொது ஜனங்கள் கிட்ட வாங்கி. இவர் 9 கோயில் கட்டினவர். சிவம், சிவத்துக்கு சிவமே கோயில் கட்டல. அவர் நோ கிடையாது, எஸ் ஆர் எஸ் சிவம். ஆகவே நன்மைக்கு சோதனை வரும். அவர் வயிற்று வலி வந்தது நல்லதுக்கு நினைச்சுக்காரு, காலில் முள்ளு குத்துச்சு நல்லதுன்னு. அந்த மகாராஜா சொன்னே இந்த பாக்கு வெட்டிக்கின்னு இருந்தா, நம்ம இந்தியாவில் பாக்கு வெட்டி போட்டுக்குவாங்க, இந்த பச்சை பாக்கு. இந்த தஞ்சாவூர் ஜில்லை மேலே பார்த்துருப்பீங்க, பாக்கு நைஸாக வெட்டுவோம். எங்கேயோ கவனம் வச்சு வெட்டினாரு, இந்த விரல இந்த மட்டோட போயிடுச்சு, துடிச்சுட்டார் விரல். டாக்டருக்கு மேல டாக்டர், டாக்டர் மார்க்கண்டு, டாக்டர் முருகேசு, டாக்டர் சிவலோகநாதன், டாக்டர் அம்பிகை பாகன், இங்கேயும் டாக்டர் யாராவது இருப்பாங்களே, அத்தனை டாக்டர் வந்து பாக்குறார். பியூன் வரைக்கும் மகாராஜா உங்களுக்கு இப்படி ஆயிப்போச்சே அனுதாபம். எல்லாரும் வந்து கேட்டாங்க, அந்த முதலமைச்சர் அவருக்கு 3000 வெள்ளி சம்பளம், அவர் வந்து கேட்கல. ராஜா என்ன நினைச்சுக்கினாரு, அவருக்கு தெரிஞ்சிருக்காரு, தெரிஞ்சிருந்தா வந்திருப்பார். அந்தரங்க அன்பர், ஆப்த நண்பர் வரல. மறுநாள் மந்திரி யார் வந்தார், அவர் பேர் நிர்மலன், பேர் மறந்துடாதீங்கம்மா, நிர்மலன். அமைச்சரே வாருங்க, நேத்து வரல போச்சு, நேத்தே எனக்கு தெரியும் மன்னர் பெருமானேன்னு. நேத்தே தெரியுமா? எல்லாரும் வந்து விசாரிச்சாங்களே நீங்க ஏன் வரலன்னு, உங்க நன்மைக்காக சிவபெருமான் கொடுத்திருக்கிற அனுகிரகம்னு. வெறல போய் மனுஷன் துடிக்கிறான், உங்க நன்மைக்காக பரமேஸ்வரன் செய்திருக்கிற பாயி. வெறல போனத நிஜமாக சத்தியமா, உனக்கு 6 கடுங்காவல் விதித்திருக்கிறேன். கடுங்காவல், கடுங்காவல் தெரியுமா தம்பி? சிறைச்சாலை, சிறைச்சாலை ஜெயித் 6 என் நன்மைக்காக ஆண்டவன் செஞ்சிருக்கிறான். 6 கடுங்காவல் என் நன்மைக்கு. என்ன ஏய் மந்திரி உள்ள சொல்லு. அவர் எப்படி போறாரு, தல தீபாவளிக்கு மாமனார் வீட்டுக்கு போற மாப்பிள்ள மாதிரி. தல தீபாவளிக்கு மாமனார் வீட்டுக்கு எப்படி போவார், மனைவி செவத்த பொண்ணு குதிச்சுக்கன்னு போவார். சம்சாரத்தோட ஒரு பேச, ஒரு குழந்தையால இருந்தா அதை விட குஷி, மகிழ்ச்சியாக போனார். இன்னொருதான் கும்பாபிஷேகத்துக்கு நாம எப்படி போவோம் பக்தர்கள், அது மாதிரி. ராஜா பார்த்த கடுங்காவல் என்ன கவலை, மனை மக்களை விட்டு எல்லாம் பிரிஞ்சிருக்கணும்.
ஜெயில என்ன உயர்ந்த ஆகாரம் கொடுக்க முடியுமா? பேப்பர் உண்டா? அடுத்த நாள் ராஜா வேட்டைக்கு போனார். அந்த காலத்துல வேட்டையாடுவார். இப்பவும் மெட்ராஸ்ல பக்கமெல்லாம் சிவாஜி கணேஷ் எல்லாம் வேட்டைக்கு போவார். புலிகிளி சொல்றது அது ஒரு பெருமை. இங்க யாராவது வேட்டைக்கு போறவங்க இருக்காங்கல்ல? நீங்களே இல்லைங்க. பொன்னுசாமி தத்தா பொன்னுசாமி வேட்டைக்கு போவாராம். இவர் வந்து இரும்பு சாமியா பித்தளை சாமியா? பொன்னுசாமி. எப்போ நாம் நடந்து போனா நிழல் உடன்பர், நம்ம நிழல் அப்படி மந்திரி உடனா போவார். ஆப்த நண்பர், நெருங்கிய நண்பர், உத்தமமான நண்பர் அவர் அன்னைக்கிறார். அதான் கடுங்காவர். வேடர் ஜில்லையெல்லாம் கூட போனான். காலை தொடங்கி மாலை மத்தியானம் வரைக்கும் வேட்டையாடினார். ஒரு ஒரு கிலோ 11 அடி வேங்க வந்துச்சு. வேங்க வந்தவொடனே எல்லாரும் மூளை கொத்தலா ஓடலாம். குதிரை ராஜாவை கீழே தள்ளிவிட்டு ஓடிடுச்சு. ராஜா குப்பையில் விழுந்துட்டார். ராஜாவுக்கு ஆபத்து. அந்த நேரத்திலே இந்த இடுப்பில் வடிவாளை எடுத்து அந்த வேங்கையுடைய மாறுதல குத்தனார். இருதயம் சேர்த்து போச்சு. தெய்வம் காப்பாத்து. பத்து காஜா முருகா ஞானஸ்கந்தா ஆண்டவனே என்னை காப்பாத்தன். உன் கருணை என்னைக்கும் தொடர்ச்சின்னு அழுது. கூட வந்தவன் ஒத்தனமில்லையே. அந்த உடைவாளை உரையில போட்டுக்கின்னு ஆளுகளை தேடி கண்டுபிடிக்கலான்னு புறப்பட முரட்டு மலைவாசிகள் 10 பேர் வந்து குண்டு கட்டா பின்பக்கம் முடிச்சுக்கினா ராஜா. அவங்க மலை நாட்டு தெய்வம், அவங்க குலதெய்வம். ஆண்டுக்கு ஒரு தடவை அபிஷேகம் பண்ணி நரபலி கொடுக்கிற வழக்கம். நரபலி தேடி இருந்தாங்க, சரியான ஆள் கிடைக்கல. இவர் அமிட்டுக்கின தலைவலி போய் திருகு வலி வந்தவர் வேங்கையில தப்பிச்சார். 10 பேர் இவர் என்ன பண்ணுவார்? குடிச்சு கட்ட. ஏய், சரியான ஆள்ரா, செவப்பாகிறான்டா, நல்ல ராஜ வடிவு. கொண்டு போய் நிறுத்தினா இவ்வளவு பெரிய தலை குட்டை போட்டுக்கணும். நாட்டாண்மைக்காரன் உட்கார்ந்துங்கிறான். ஆள் கொண்டாந்தீங்களா? செவத்த ஆளை கொண்டாந்து அம்பாளுக்கு பூஜை போட்டு ஹோம் பராசக்தி இளவமாதா ஜெகன் மாதா ஹோம் ஹீம் நசிமசி ஸ்வாஹா பாட்டுக்கிட்டு எல்லாம் பாடி அந்த நாட்டாண்மைக்காரன் தான் கத்தி எடுத்து வெட்டுறது. அவரு வடிவாளை எடுத்து கையில் என்ன வாள்? ஏய், அம்பாளை வேண்டி எங்களுக்கெல்லாம் நன்மை வரணும்னு கும்பிடு. உங்களுக்கெல்லாம் நன்மை வரணும். அப்ப யார நினைக்கிறார்? மனைவி நினைக்கிறார், குழந்தைகளை நினைக்கிறார். நாட்டாண்மைக்காரன் கத்திய கீழே போட்டான். ஏன் இங்க விரலு போய் மூலியான சாமானை நம்முடைய தெய்வத்துக்கு பலியிடுவது அவமானம். விரலு போச்சு இல்ல? அப்ப அறுபட்ட ஒரு ஆள் இங்க வந்து அவுத்து விட்டுட்டு வேற ஆள் கொண்டாடாம ராஜா அவுத்து விட்டான். முடிச்சாரு போட்டோம். இப்ப என்ன நினைக்கிறார்? என்ன நினைப்பார் சொல்லுங்க? இந்த விரல் போகவில்லையானா தலை போயிருக்கும். இந்த விரல் போனதுனால தலை காப்பாற்றப்பட்டு. நேற்று மந்திரி சொன்னாரு விரல் போனது நல்லதுக்குன்னு. அன்னைக்கு எனக்கு தெரியல, இன்னைக்கு தெரியுது. மந்திரி வாயில சீனி போன ஆளுகளை தேடி பிடிச்சது வீட்டுக்கு வந்தார். அமைச்சரை கொண்டாடினார். 6 வருஷம் கடுங்காவல். அமைச்சரே, நீ சொன்னது வேத வாக்கு. இந்த விரல் போகலன்னா எந்த அளவு போயிடும். அந்த கதை பூரா சொன்னார், நடந்த கதை பூரா. உனக்கு 6 வருஷம் கடுங்காவல் சொன்னே என் நன்மைக்கு இன்னையே உனக்கு என்ன நன்மை? உங்களுக்கு விளங்கலையா என்ன? எப்பவாறு என்னை விட்டுட்டு நீங்க தனியா வேட்டைக்கு போறீங்க? போகல. எல்லாரும் தங்களை பிரிஞ்ச மாதிரி நான் பிரியவேனா? பிரிய மாட்டேன்.
அந்த வேங்கைய கண்டு எல்லாரும் ஓடினாங்க, நான் ஓடுவனா? ஓடுமன். அப்ப நீங்க நீயும் நாமளும் சேர்ந்து இருந்தா காட்டு மராண்டிகள் என்னையும் தானே கட்டின்னு போயிருப்பாங்க. ஆமா, வெறலு போன ஒன்ன விட்டு விட்டு வெறலு போகாத என்ன வெட்டுவாங்களே? அதுக்காகத்தான் என்ன இங்க இருக்கிட்டு இருந்த மந்திரி. உனக்கு 3000 வெள்ளி சம்பளம், இன்னிலிருந்து 6000 வெள்ளி. அந்த கடுங்காவல் சொன்னதுனால தான் டபுள் ப்ரமோஷன் கிடைச்சது.